எதிர்நீச்சல் சீரியல் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கு காரணம் சீரியலோட திரைக்கதைனாலும் இதில் வில்லனாக நடிக்கிற குணசேகரனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இவர் ஸ்டார்டிங்கில் சினிமாவில் டைரக்டராகவும் நடிகராகவும் இருந்தாலும் அவருக்கு பேர் வாங்கி தந்தது எதிர்நீச்சல் சீரியல் தான். இவருக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்து யூடியூப் சேனல்ஸ் குணசேகரனை பேட்டி எடுத்துட்டு வராங்க. இவரோட ரியல் நேம் மாரிமுத்து. இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே சினிமாவில் ரசிகர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில் விஜய் கூட மூணு ஹீரோஸ் நடிக்க மறுத்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ விஜய் பெரிய நடிகரா இருக்காரு, நிறைய பேரு அவர் கூட ஒரு மூவிலேயாச்சும் நடிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த காலத்துல விஜய் வளர்ந்து வர நடிகரா இருந்தாரு. அந்த வகையில விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. 10 days ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில அஜித் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிட்ட விஜய் கூட நடிக்க கேட்டிருக்காங்க. ஆனா ஜீன்ஸ் படத்துக்காக பிரசாந்த் ஹேர்ஸ்டைல் மாத்தி இருந்ததால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் டைரக்டர் பிரபுதேவா கிட்ட கேட்டதுக்கு வேற ஒரு ஹீரோ நடிக்க இருந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்போ பேசிட்டு இருக்கப்போதான் சிவகுமாரோட பையன் நல்லா அழகா இருப்பாரு, ஆனா சிவகுமார் ஒத்துக்க மாட்டாருன்னு டைரக்டர் சொன்னாராம். அப்போதும் யாருன்னு பார்த்தா சரவணன் போட்டோவை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சம்மதிக்க வச்சு அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்கன்னு மாரிமுத்து சொல்லியிருக்காரு. அதாவது சூர்யாவா உச்சத்துல இருக்கிற நடிகர் தான் விஜய் கூட நேருக்கு நேர் படத்துல அறிமுகமாகி இருந்தாரு. ஆரம்பத்துல சூர்யாவுக்கு இப்படிதான் சான்ஸ் வந்ததுன்றத மாரிமுத்து சொல்லி ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இன்னும் சினிமால பல விஷயங்களை அவரு யூடியூப் வழியா தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராரு.